வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு கற்பது கணிதம். கணிதம் கற்போம் இனிமையாக எளிமையாக. இயற்கணிதத்துல வர அடிப்படை கருத்துக்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நாம மாறி, மாறிலி, கெழு மற்றும் கோவை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நாம மேலும் சில அடிப்படை கருத்துக்களை பார்க்கலாம். இதெல்லாமே இயற்கணிதத்துல வர அடிப்படை கருத்துக்கள். இப்ப நம்ம பார்க்க போறது டிகிரி ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு இயற்கணித கோவையின் படி. இப்ப நமக்கு கொடுத்துருக்க இயற்கணித கோவையில நிறைய உறுப்புகள் இருக்கும். எந்த உறுப்புக்கு அதனுடைய அடுக்கு அதிகமா இருக்கோ அந்த அடுக்கை தான் நாம கொடுக்கப்பட்ட இயற்கணித கோவையின் படி அப்படின்னு சொல்றோம். கொடுக்கப்பட்ட இயற்கணித கோவையில உள்ள ஒவ்வொரு உறுப்புலையும் உள்ள மாறியின் அடுக்கை நம்ம பார்க்கணும். இப்போ இதுல வந்து ஒரு பல்லுறுப்பு கோவை இருக்கு. இதுல முதல் உறுப்பு 7x³. இந்த எக்ஸ்னோட அடுக்கு பாத்தீங்கன்னா 3. ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம். ரெண்டாவது உறுப்புல எக்ஸ்னோட அடுக்கு 2, அதை நாம எழுதிக்கிறோம். மூணாவது உறுப்புல எக்ஸ்னுடைய அடுக்கு 1, அதை நம்ம எழுதிக்கிறோம். நான்காவது உறுப்புல எக்ஸ் இல்லை, அதனுடைய அடுக்கு 0. இப்ப இதுல எது பெரிய நம்பரோ அதுதான் இந்த கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவையின் படி. அப்போ இந்த இயற்கணித கோவையினோட படி 3, அதுதான் டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இப்ப ரெண்டாவது பல்லுறுப்பு கோவையில பாத்தீங்கன்னா முதல் உறுப்பினுடைய அடுக்கு 5, ரெண்டாவது உறுப்பினுடைய அடுக்கு 2, மூணாவது உறுப்பினுடைய அடுக்கு 1, நான்காவது உறுப்புக்கு அடுக்கு 0. இப்போ இதனுடைய படி அப்படிங்கிறது, இதுல 5 தான் பெரிய நம்பர். ஸோ டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 5. இப்போ மூணாவது பல்லுறுப்பு கோவையில பாத்தீங்கன்னா முதல் உறுப்பினுடைய அடுக்கு 2, ரெண்டாவது உறுப்பினுடைய அடுக்கு 2, மூன்றாவது உறுப்பினுடைய அடுக்கு இங்க ஏக்கு 2, பிக்கு 2. ஸோ அந்த ரெண்டு அடுக்குகளையும் நம்ம கூட்டணும்னா 2 + 2 = 4. அப்போ இந்த இயற்கணித கோவையினுடைய படி 4. இப்ப நாலாவது கேள்வியில பாருங்க, முதல் உறுப்பினுடைய அடுக்கு 4, ரெண்டாவது உறுப்பினுடைய அடுக்கு 3, மூன்றாவது உறுப்பினுடைய அடுக்கு 2, நான்காவது உறுப்பினோட அடுக்கு 0. இப்போ இதுல பெரிய எண் அப்படிங்கிறது 4. ஸோ இந்த இயற்கணித கோவையினுடைய படி 4. இந்த எக்ஸாம்பிள்ல முதல் உறுப்பினுடைய அடுக்கு எக்ஸுக்கு 2 இருக்கு, ஒய்க்கு 3 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கிறோம். அப்ப முதல் உறுப்பினுடைய அடுக்கு 5, ரெண்டாவது உறுப்பினுடைய அடுக்கு எக்ஸுக்கு 3 இருக்கு, ஒய்க்கு 1 இருக்கு. ஸோ 3 + 1 = 4. மூன்றாவது உறுப்பினுடைய அடுக்கு எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1. ஸோ ரெண்டையும் கூட்டினா 2. இதுல எது பெரிய எண்ணன்னு பார்த்தா 5, அதுதான் இந்த இயற்கணித கோவையினுடைய படி. இந்த எக்ஸாம்பிள்ல முதல் உறுப்பினுடைய அடுக்கு 0, ரெண்டாவது உறுப்பினுடைய அடுக்கு 2, மூன்றாவது உறுப்பினுடைய அடுக்கு 1 + 1 = 2, நான்காவது உறுப்பினுடைய அடுக்கு 3. இதுல எது பெரிய எண்ணு பார்த்தா 3. அப்போ இந்த இயற்கணித கோவையினுடைய படி 3. இப்போ இயற்கணித கோவையினுடைய படி எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படியை வைத்து இயற்கணித கோவையை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இப்போ ஒரு இயற்கணிதத்தினுடைய படி 0 இருந்தது அப்படின்னா அதை நாம கான்ஸ்டன்ட் பாலினாமியல், அதாவது மாறிலி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்றோம். ஒரு இயற்கணித கோவையினுடைய படி 1 இருந்தது அப்படின்னா அதை நாம லீனியர் பாலினாமியல், ஒரு படி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்றோம். ஒரு இயற்கணித கோவையினுடைய படி 2 இருந்ததுன்னா அதை நாம குவாட்ராட்டிக் பாலினாமியல், இரு படி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்றோம். ஒரு இயற்கணித கோவையினோட படி 3 இருந்ததுன்னா அதை நாம கியூபிக் பாலினாமியல், முப்படி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்வோம். படினா என்ன அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இந்த பிரசன்டேஷன் டெம்ப்ளேட் slidesmania.com இருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.